அதான் நண்பா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனா வேடா ஆஃப் பண்ண எபிசோட் நம்ம தண்டி என்ன பார்க்க போறோம் இப்ப எபிசோடுக்குள்ள போலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இந்த செஞ்சு கொடுத்தாருங்க நம்ம சீனியர் பாக்கவே மாட்டேங்க நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு டெஸ்ட் வைக்க போறங்க நம்ம சொல்றாங்க அதை கேட்டு நம்ம ஹீரோ டெஸ்ட் வைக்கிறதுலாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இந்த சோட எங்க பின்னாலையும் தள்ளிங்களா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க நம்ம சொல்லிட்டு இருக்கான்

தெரிய உ டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு அத்த அளவுக்கு சொல்லிட்டா அதை புக்கை கொடுத்தாங்க அதை பாட்டு அப்படியே நான் அதுக்கும் நிறைய வட்டி பட்டி சொல்லிருக்காங்க சொல்லுங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுறான் அவன் சொன்னதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு போங்கிற மாதிரி நம்ம ஈரோடு ரொட்டேஷன்ல இதுவும் ஸ்டாப் பண்ண ஸ்வாட எடுங்க அப்ப அந்த ஸ்குவாட உடச்சிடும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை உடச்சுட்டேன் டேய் உன்னை என்ன பண்ண போற பாரு சரி அதனால இருக்கட்டும் இருக்காங்க நினைக்கிறேன் உண்மையான அது மட்ட காரணமா அது மட்டும் காரணமா தான் உனக்கு முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா உன்னொரு சீனியருக்கு எவ்வளவு அடிபட்டது தெரியுமா அதுக்கெல்லாம் நீண்ட தான் காரணம் அதை கேட்டு நம்ம ஈரோம் நான் அடுத்த வாட்டி நடக்காம பாத்துக்கிறேன் சீனியர் காப்பாற்றுவேன் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு நீ பவர்ஃபுல்லா இருக்கணும் நீ இப்ப பவர்லெஸ்ஸா இருக்க ஒன்னொன்னு ரைஃபிள் கொடுத்துட்டா ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அவசியம் இல்ல உண்மையிலேயே சுவாடமேஷிப் கத்துல நினைக்கிறேங்கிறமே கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இப்பார்டா அவங்கள காப்பாற்றுறதுக்கு அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பவரை வச்சு நம்ம ஹீரோ அப்படியே மண்டி போட வைக்கிறாங்க அப்ப என்ன சொன்னா நீ சொல்ற தப்பு எப்படி நான் உண்மையிலேயே எதுக்காக காப்பாற்றணும் அதான் இருக்கிறதுக்கு தெரியுமா நியாயத்தை காப்பாற்றுறதுக்கு அதுக்கிட்ட நம்ம ஹீரோ அப்ப நியாயத்தை காப்பாத்துக்கால் நீ பைனா புரிஞ்சுக்கிட்டேங்கிறமே சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சீட்டில் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துலேயே ஸ்ட்ராங்கானவன் யாருமே இல்லை நம்ம தான் நம்மள ஸ்ட்ராங் நினச்சிக்கணும் அதனால நீ ஸ்ட்ராங்கானவன் ஒரு நாள் உனக்கு உணரும் அது வரையும் நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் உனக்கு எதிர் எமன்லி பசங்க இருக்கு அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கறவங்க உனக்கு இப்ப புரிஞ்சிடல நான் எதுக்கு இப்படி சொன்னுங்கிறது அல்லா இருக்கட்டும் அந்த சாட உடச்சிடல அதில் ஒரு பேப்பர் இருக்கு அதை பாரு அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பேப்பர் இன்னங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எமோட்டர் ஃபார்மன் ஷிப்னு ஒரு மேட்டர் அதாவது இது ஒரு பக்கம் இருக்கு மொத்த பக்கமும் எங்களுக்கிட்ட பெருகி இல்லை அதாவது எங்கள் அப்பா சாவதுக்கு முன்னாடி இதில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஃபெயிலியர் ஆகிட்டாரு அவர் சாவத்துக்கு முக்கியமான காரணம் இல்லை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்க முடியல இதே மாதிரி எமர்லி பேலஸ்லையும் நிறையா இருக்குது அதாவது இன்கம்ப்ளீட் பெட்ஷெட் ஆகிடுது இல்லை இன்னும் கிடையாது பும்பும் கிடையாது அதாவது ஒன்று ஐக்கியூ லெவலில் தான் இது இப்போ இதே மாதிரி எம்எல்ஏ பேலஸில் இருக்கவங்கள்ட்டையும் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு பக்கம் அஞ்சாறு பக்கம்னு எல்லாத்தையுமே பாடி பாடியாக இருக்குது நாலு ஃபேமிலி டிஃப்ட் இருபது பக்கத்தை வந்து பிரித்து கொடுத்தாங்க அதில் ஒரு பக்கம் தான் இப்போ நம்ம கிட்டே இருக்கு அதாவது உங்ககிட்டே இருக்குது இருக்கு இது ஒரு இன்கம்ப்ளீட் வெர்ஷன் இது யாருமே கம்ப்ளீட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு ஒன்றால் கம்ப்ளீட் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கேட்டு நம்ம என்னால் மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இவங்க என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்றால் முடியும் அது எமோட்டல் புக் ஆஃப் எமோட்டல் என்று இருக்கிற பாதி பக்கங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு இதை நீ இன்னும் படித்து நல்லா கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன்னால பெரிய ஆளாக முடியாது ஃபார்மேன்ஷிப் எமோட்டல் இது யாருமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதில்லை அதை கேட்டு நம்ம என்னால் பண்ண முடியுமா தெரியல ஆனால் ட்ரை பண்ணுறது நம்ம சொல்லிட்டு இதோ ஒன்றும் பார்த்து பயங்கரமாக ஷார்கா அந்த இடத்துல அதுக்கப்புறமே வெளில என்ன நடக்குதுங்க இருக்காங்க ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவில் ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க ஏதாவது இந்த பேலஸ்ல இவனும் இருக்கிறவன் தான் இவன் இங்க இருக்க ஸ்பை பண்ணிட்டு இருக்கு யாரோ வராங்களா வரலையாங்கிற மாதிரி அப்ப வண்டியில யாரோ வர மாதிரி இருக்கு அது வேற யாரும் இல்லைங்க நம்ம பிராங்கோ அதுவும் இல்லாம நம்ம ஜியானும் தான் அந்த வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பிராங்க் இவனுக்கு தெரியும் போல இருக்கு நம்ம பிராங்க பார்த்தா நில்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அப்ப நம்ம பிராங்க் நோட் பண்ணிட்டு ஏ இவன் தானேங்கிற மாதிரி வண்டி நிப்பாட்டுறாங்கிற மாதிரி ஜியான சொல்றான் அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டுறதுக்கு அப்புறம் இவன் எனக்கு ரொம்ப தெரியும் இந்த இடத்துல நான் ரொம்ப ஃபேமஸ் பா அதனால என்ன பார்த்தப்ப நிறைய பேர் வருவாங்க இவன் வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் சின்ன நான் இருக்கு உங்களுக்கு இங்கே மாதிரி கேட்குறான் அதுக்கு நம்ம ஃப்ளாக் உன்னை இங்க பார்த்த மாதிரி இருக்கு ஆ நான் இருக்கு நான் இருக்கு நீ அந்த விழாவில் இருந்தால அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உன்னை பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்கிறது அதை கேட்டிருக்கப்போ சரி ஓகே ஓகே நீங்கள் தான் வண்டி ஓட்ட நானே ஓட்டுறேங்கிற வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல உங்களை பாப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டோம் உங்க சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அதை கேட்டா நம்ம ஃப்ரெண்ட் அப்படி அவங்க எல்லாமே வந்துட்டாங்களா ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு பேர் இல்லங்க மூணு பேரு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் வந்தாங்கிற மாதிரி சொல்றாங்க அது கேட்ட ஜீவனும் அப்ப ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு தான் நமக்கு தெரியும் இன்னொரு பொண்ணு யாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப இவ்வளவு என்ன சொன்னா தாங்க ஏதோ ஒரு புது பொண்ணா இருக்கும் சரி பாக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இந்த பேலஸோட சும்மா போர் அடிக்கிற மாதிரி லேண்டிட்டு இருக்கான் அங்க என்ன சொல்றாங்கன்னா யாரோ லேண்டிக் பஸ் பார்த்தா விசிட் பண்ண வந்திருக்காங்க தொண்ணெட்டு பயனுக்கு வழக்கம்போல தான் அறுவடைபா ஓட அஞ்சிடும் நீங்க பா புது புது ஸ்டூடெண்ட் தான் இது ஒரு நிமிஷம் இது ஜூனியர் பிராங்க் தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூனியர் பிராங்க் அதாவது நம்ம பிராங்க்க்க போய் பயங்கரமா போய் கட்டி பிடிக்கிறோம் உன பார்த்து எவ்வளவு நல்லாச்சு எப்படா இருக்குங்கிற மாதிரி கேட்டு கொஞ்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டிடி உனக்கு தெரியுமா நீ எவ்ளோ ஆள் ஆயிட்டோம் பெரிய பசங்களே அல்ல இருக்கட்டும் நீ யாருங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிக்க வராது நம்ம ஜீஆர் மேனா எனக்கு மதிய போதும் அதை கேட்டவனே சரிப்பா நீ ரொம்ப ஆன்சர் வரா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவர் யாருங்கிற மாதிரி கேட்டு இருக்கான் யாரு பட்ட நம்பர் இருக்கான் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியாதா என்ன ஜியான சொன்ன இவரு என்னமா பிரியாளுங்கிற மாதிரி ஆனா இவரை பத்தி யாருக்குமே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த இன்சார்ஜ் அதெல்லாம் இருக்கட்ட உங்க பேர் என்னங்கிற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி கேட்கிறான் அரசு கேட்டதுக்கு அப்புறம் இவரோட பேர் சொல்றாரு என்னோட தேர் டேம்ங்கிற மாதிரி சொல்றாரு அத கேட்டீங்க டேமா அப்படின்னு இவரும் பாத்துகிட்டே இருக்காரு அப்ப இவரு என்ன சொல்ல வேண்டாம என்ன நான் வல்லியங்கிற மாதிரி கேக்குறாரு அதை பார்த்தானே இந்த இன்சேஜ் மண்டி போட்டு எப்படி இருக்கீங்க உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப ஆனதான விஷயங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இவரு அந்த தலை சொந்த ஒரு இவரு உங்களுக்கு தெரியாதாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அதை பார்த்த மத்த வந்து அப்படியே நம்ம இவருக்கு வந்து தலை வழங்கிட்டு இருக்கானோ எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க சரி சரி என்ன யாரும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பிராங்க் அப்பா அப்படின்னா தானே ஹிஸ்டரியில இவரோட பேர் நிறைய பேர் இருக்கு இவரை பத்தி எனக்கே தெரியும் நானே இவருக்கு ஃபேனே அதை கேட்ட மஜன்தானுங்க நமக்கு சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம டேமு சரி ஓகே ஓகே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்க போல இருக்கு அதுக்கு என்ன சொன்னா உங்களை பத்தி எப்படி தெரியாம இருக்கும் எங்க அப்பாவோட ஜென்ஜியர்ஸ் நீங்க தான் அப்புறம் இந்த டேம் என்ன சொல்றானா உங்க அப்பா வயசு என்கிட்ட சொல்லாது நான் கொஞ்சம் எங்கன்னா இருக்கேன் அதனால இதை பத்தி யாருக்கிட்டேயும் சொல்லாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டவங்க எல்லாம் என்னடா பாட்டது இவரு ஐடென்டிட்டி ஏன் இப்ப சொல்லவே இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்ப இவர் என்ன சொன்னா சரி இப்படியே என்ன பார்த்துட்டே இருக்க போறீங்களா மரியாதை செலுத்த போறீங்களா அதை கேட்டானா எங்களை மன்னிச்சிருங்க நீ யாருன்னு பண்ணி மாதிரி மரியாதை செலுத்திட்டு இருக்கானா அதை கேட்ட விவரம் சரி சரி ஓகே எல்லாம் இருந்திருக்கிற மாதிரி அவர் பாறை வச்சு ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்றாரு அந்த வைப்ரேஷனால அப்படியே வந்து நம்ம உள்ள நம்ம ஹீரோவோ அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மையும் ப்ராக்டிசிபென்ட் அந்த இடத்துல வருது அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சீனியர் வந்துட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை அப்புறம் இவங்க எதுவும் மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன் எதுக்கு இங்க வந்தா அந்த இடமே கோவப்பட்டு போறாங்க அந்த இடத்த விட்டு அப்ப அந்த இன்சார்ஜ் இருக்காங்க அவன் இந்த இடத்துக்கு நீங்க பத்து ரூபா வராங்க பாத்துட்டு நீங்க எவ்வளவு நீங்க இந்த இடத்துக்கு வரல எங்களுக்கு பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லி மரியாதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல திடீர்னு நம்ம அதாவது நம்ம ஜிம்மி வராங்க ஜிம்மி வந்து எவ்வளவு தைரியம் தான் இந்த இடத்துக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஒரு அட்டாக் பண்றாங்க அந்த அட்டாக பாதி பேர் தள்ளி விடுறாங்க பாதி பேர் அப்படின்னு நின்று அடிப்பட்டு இருக்காங்க அப்ப நம்ம இவரு என்ன சொல்றேன்னா நைஸ் டு மீட்யோ உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களை மேலே சொல்லிட்டுக்கான் நான் உங்ககிட்ட உலக ஃபுல்லா டிராவல் பண்ணி உங்களை தான் வந்திருக்கேன் அப்ப இவங்களும் ஒரு பேரு சொல்லி கூப்பிடறாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் அந்த பேரு பழைய பேரு அதை வச்சு கூப்பிடாருங்க இப்ப என்ன டேமினி கூப்புங்க மே சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதை பத்தியில எந்த ஒரு கவலையும் இல்லடா நீ இங்க வந்திருக்கே கூடாது அதை போர்ல ஓடி போன வந்தா நீ உன்னால எத்தனை பேர் உயிர் விட்டாங்கன்னு தெரியுமா அதுக்கு என்ன டேம் அதெல்லாம் பழைய விஷயம் எனக்கு அந்த பழைய விஷயங்கள நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சின்ன விஷயம் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம் எனக்கும் தெரியும் ஆனா அந்த நான் சரி படிப்பேங்கிறமே சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட இவங்களும் கடுப்பாயிட்டு வாய மூடா நீ எவ்வளவு தைரியம் தான் இந்த இடத்துக்கு நீ இங்க வந்ததுக்கு உண்மையான காரணம் என்னடாங்கிறமே கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோட பேர் சொல்லி அவனை தான் நான் பாக்கறதுக்கேங்கிறமே தான் அதை கேட்ட இந்த ஜிம்மி எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை இப்ப உன்ன கொள்ள போற நீ பண்ண தப்புக்க சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராங்க அப்ப அந்த அட்டாக் தடுக்கிறான் தடுத்துக்கப்புறம் சுற்றி இருக்க மெஸ்டுல பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஜிம்மி என்ன கேட்கிறான் இருக்குற அன்னைக்கு ஓடி போனேன் இவன் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்ன கண்ண சொல்லி தொடங்குறமே சொல்றாங்க அது கேட்டதுக்கப்புறம் இவன ஒரு கதை சொல்லாம் என்னோட பேவரெட் சொன்ன சாவர நிலைமை இருந்தான் அவனை காப்பாத்துக்கிறான்ற போல நான் ஓடி போனங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டு இவங்களும் அப்படியே கோவர்ட்லயே அப்படியே கத்தி அவங்க கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க இருக்கிறவங்க என்னன்னா இவ்வளவு கொல்ல போறாராங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்து பயந்துட்டு இருக்காங்க நம்ம ஜிம்மி அப்படியே கோவ்ட்டோட உச்ச கட்டத்துல இருக்காங்க ஜிம்மியை பொறுத்தவரையும் வந்து ஒரு ட்ரோகிங் ஏத மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அதனால இவ்வளவு கோவப்பட்டு இருக்காங்க அந்த போர்லேயே அவன் ஓடி போயிருக்க மாதிரி அவங்க வந்து பண்ணாங்க ஆனா இவன ஒரு ரீசன் மாதிரி ஒன்னு சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் ஜிம்மி அவனை கொள்ளுவாங்களா கொல்ல மாட்டாங்களா அதுக்கப்புறம் இந்த டேம் எதுக்கு நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்கான் எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட தெளிவாக இந்த அனிமி போக போக ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போக போறது அதுக்கு நீங்க முக்கியமா இந்த அனிமியை கண்டினியூ வாட்ச் பண்ணணும் அதாவது ஒரு எபிசோடு கூட ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணா மட்டும்தான் இந்த அனிமி புரியும் இது வரைக்கும் பொறுமையா பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஏன் வீடியோ உங்ககிட்ட வந்து